இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகம் முழுவதையுமே ஒரு நோய் பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது கண்களின் இச்சை என்ற ஒரு நோய்தான் பெரும்பாலான நேரங்களில் நாம் உணர்ந்து கொள்வதில்லை நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் பார்க்கிறதினால் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ளுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கண்களின் இச்சை ஒரு கொடிய பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் நம்மை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த கொடிய பாவமாகிய கண்களின் இச்சை என்ற பாவத்திற்கு நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு தீர்வை சொல்லுகிறார் அதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம் மத்தையு ஐந்து இருபத்தி ஒன்பது முப்பது அவர் சொல்கிறார் உன் வலது கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் பாருங்கள் இந்த வசனங்களில் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த கண்களின் நிச்சயம் என்ற பாவத்திலிருந்து எப் எப்படி தப்பிக்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்வை சொல்லுகிறார் இதுதான் அதற்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும் வேறு தீர்வல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதுதான் அதற்கு தீர்வு கண்களின் இச்சை என்ற பாவத்திற்கு ஒரே தீர்வு அதை பிடுங்கி எரிந்து போடுவது தான் கண்களை பிடுங்கி எரிந்து போடுவது தான் வலது கை ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அல்லவா அந்த வலது கையை பி தரித்து எரிந்து போடுவது தான் அதற்கு ஒரே தெருவாக இருக்கிறது ஆனாலும் கூட நாம் மற்றொரு காரியத்தையும் உங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை ஒரு ஃபிகரேட்டிவாய் ஒரு உதாரத்துவமாய் சொல்லுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பெரும்பாலான நேரங்களில் கண்களையோ கைகளையோ வெட்டி எரிந்துவிட முடிகிறதில்லை ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்தின் முக்கியத்துவத்தை விளக்கி சொல்வதற்காக அப்படி சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது இருதயத்து நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் வாய் பேசுகிறது ஆனால் வாய் தானாக பேசுகிறது இல்லை இருதயம் என்ன பேச சொல்லுகிறதோ அதைத்தான் பேசுகிறது அதை போல கண்களும் தானாக ஒன்றை பார்க்கிறதில்லை அது இருதயத்தில் வரக்கூடிய இச்சையினால் கண்கள் பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதலால் நாம் வெட்டி எரிந்துவிட வேண்டியது கண்களை அல்ல கைகளை அல்ல ஏனென்று சொன்னால் பார்வையற்றவர்கள் கூட இச்சை என்ற பாவத்தில் விழுகிறதற்கு வாய்ப்பு நாம் ஆதலால் வெட்டி எறிய வேண்டியது இருதயத்தில் நம்முடைய ஆவி ஆத்மாவில் தோன்றக்கூடிய தவறான எண்ணங்களை நாம் வெட்டி எரிந்துவிட வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துங்க குறிப்பிடுகிறார் ஹலலூயா இருதய இந்த கண்களின் இச்சை என்ற பாவத்தில் நாம் விழாமல் இருக்கிறதற்கு நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே தெருவு என்ன என்று சொன்னால் நம்முடைய க நம்முடைய இருதயம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் நமக்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கண்களின் இச்சை என்ற கொடிய பாவத்தில் நாம் விழாமல் இருப்பதற்கு அவர் நம்மை பாதுகாப்பார் ஹலோயா இந்த கண்களின் எச்சைக்கு நாம் விலகி ஓடுவோம் இந்த கண்களின் எச்சை என்ற கொடிய நோயிலிருந்து பாவத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்